Hello all, welcome back to my channel. Now, unga Shanmugapriya Pachaiyappan. So, in the video, we will see Twilight narration oda part 2. Part 1 already post panirna. நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா கண்டிப்பா செக் பண்ணிட்டு வாங்க அப்பதான் வந்து இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு புரியும் சோ லாஸ்ட் மார்ட்ல நான் பெல்லா வந்து எட்வர்ட் ஒரு வாம்பயர் அப்படினு கண்டுபிடிக்கிறதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிருந்தேன் சோ இப்போ பேலன்ஸ் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் சோ எட்வர்ட் ஒரு வாம்பயர் அப்படின்றது பெல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம எட்வர்ட் கிட்ட டைரக்டா பேசலாம்னு அவ நினைப்பா பட் அதுக்கு அடுத்து வந்து கண்டினியூஸா வந்து எட்வர்ட் வந்து ஸ்கூலுக்கு வந்து வர மாட்டான் பிகாஸ் எப்பலாம் அந்த வெதர் ஒரு அளவுக்கு நல்லா வந்து இருக்கு நல்லா பிரைட்டா இருக்கு சன் நல்லா வருது அப்படினா லைக் கலன்ஸ் யாருமே வந்து ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க சோ அதனால வெதர் எப்போ வந்து கிளவுடியா மாறுதோ அதுக்கு அவங்க வெயிட் பண்ணணும் சோ இந்த டைம்ல வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ராம் வந்து இருக்கும் ப்ராம் ஈவினிங் எல்லாரும் வந்து டான்ஸ் பண்ற மாதிரியான ஒரு ப்ராம் ஈவினிங் சோ அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஜெசிகா தான் வந்து பக்கத்து டவுனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் நம்ம ட்ரெஸ் சூஸ் பண்ணலாம் எல்லாம் கேர்ள்ஸ் நைட் அவுட் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சோ பெல்லாவும் வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவளுக்கு டான்ஸ் எல்லாம் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் இருந்தாலுமே இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ போறான் அங்க போயிட்டு ஒரு புக் ஸ்டோர்ல வந்து புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தனியா வந்து போயிருப்பா அங்கே வந்து சில ப்ராப்ளம்ஸ்ல வந்து மாட்டிப்பா லைக் சில குரூப் ஆஃப் மென்ஸ் வந்து இவளை வந்து டிஸ்டர்ப் பண்ண வருவாங்க சோ அப்ப வந்து எட்வர்ட் வந்து ஒரு ஃபாஸ்ட் கார் எடுத்துட்டு வந்து லைக் இவளை வந்து காப்பாத்துவாங்க சிச்சுவேஷன்ல இருந்து சோ இவளுக்கு வந்து செம ஷாக் ஆயிடும் எட்வர்ட் நீ எப்படி உனக்கு தெரியும் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத சொல்லு நீ எப்படி இங்க வந்தேன்னா அவங்களோட மைண்ட் எல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா அவங்க வந்து என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து அவன் சொல்றான் சோ அவங்க நினைக்கிறது எப்படி உனக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் கார்ல வந்து கேக்குறான் சோ அப்பதான் அவன் வந்து சொல்லுவான் நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நான் என்னால உன்னை ஸ்கூல்ல வந்து பார்க்க முடியல அதனால தான் நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் நீ இந்த மாதிரி ஆபத்துல இருக்கேன்னு தெரிஞ்சது அவன் வந்து அந்த காப்பாத்தினேன் இந்த மாதிரி வந்து அவன் சொல்றான் சோ அந்த ஊர்ல இருந்து அவ பேக் டு ஃபோக்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்து டிராவல் பண்ணலான் இருக்காங்க சோ அந்த டைம்ல வந்து பெல்லா வந்து ஃபுல்லாவே வந்து அவன்கிட்ட அவனை பத்தி நான் நிறைய அப்சர்வ் பண்ணேன் அவனை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி சொல்லி அந்த தியரிஸ் எல்லாமே வந்து அவன் சொல்றான் லைக் இதெல்லாம் வந்து எட்வர்டுக்கு ஆக்சுவலி ஃபன்னா இருக்கு எட்வர்டு ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிட்டா அவளுக்கு வந்து நான் அவளை பத்தி நிறைய தெரியுது அப்படின்றது சோ இருந்தாலும் என்னன்றதை சொல்லு லைக் இவன் வந்து ஃபன்னியா கேக்குறான் ஃபர்ஸ்ட் இவன் வந்து சொல்றான் லைக் உன்னை ஏதாவது ஸ்பைடர் மேன் மாதிரி ஏதாவது ஸ்பைடர் வந்து அட்டாக் பண்ணுச்சா இந்த மாதிரி அவன் வந்து ஃபன்னியா ஸ்டார்ட் பண்றான் அவனும் வந்து ரொம்ப லைக் எட்வர்ட் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவனோட டெம்பர் எப்ப வந்து சேஞ்ச் ஆகும்ன்றதே தெரியாது திடீர்னு அவன் டெம்பர் அதிகமாயிடும் திடீர்னு ரொம்ப கூலா பேசுவான் சோ இந்த மாதிரி இருப்பான் சோ இவ்வளவு வந்து இவனோட வாம்பயர்ஸ் நீங்க என்ன சாப்பிடுவீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த காருக்குள்ளதான் ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷன் நடக்குது மூவில வந்து இது ஒரு காட்டுக்குள்ள நடக்கும் பட் புக்ல நமக்கு ரியல் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த கார் லைக் பேக் டு ஃபோக்ஸ் அவன் டிராவல் பண்ற டைம்ல தான் நடக்குது லைக் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க அங்க ஹோட்டல் போயிட்டு டின்னர் வந்து பெல்லா சாப்பிடலன்னு சொல்லி பெல்லாக்காக டின்னர் போயிருப்பாங்க சோ அங்கேயே வந்து அவன் சொல்லுவான் எல்லாரோட மைண்டுமே என்னால இந்த ரூம்ல வந்து ரீட் பண்ண முடியுது பட் என்னால உன்னோட மைண்ட் வந்து ரீட் பண்ண முடியல நீயா வந்து என்ன நினைக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் வந்து எனக்கு தெரியுது அதனாலதான் வந்து நான் உன் மேல ரொம்ப கியூரியஸா இருந்தேன் அண்ட் அதனாலதான் வந்து எனக்குமே ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்றான் சோ பெல்லாக்குமே வந்து எட்வர்ட் மேல பயங்கர கிரேஸ் இருக்கு பட் இருந்தாலும் வாம்பயர்ஸ் எப்படி இருக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத நிறைய தெரிஞ்சுக்க வந்து ஆசைப்படுறான் சோ இதுக்கடுத்து டிராவல்ல வந்து ஃபுல்லா அவளுக்கு இருந்த எல்லா க்வெஸ்சன்ஸுமே அவ கேக்குறா அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து லைக் எட்வர்ட பார்க்கும்போது பயம் வந்து வரல எட்வர்ட் மேல அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் ஒரு லவ் வந்து வருது அப்படின்றத வந்து அவ ஃபீல் பண்றா தென் நெக்ஸ்ட் டே வந்து எட்வர்ட் இவளை வந்து ஸ்கூல் கூட்டிட்டு போறதுக்காக வந்து இவளோட வீட்டுக்கு வரா சோ இவங்களோட டேஸ் எப்படி இருக்குன்னா லைக் ஃபர்ஸ்ட் டே நான் நீ என்னோட இன்னைக்கு டே வந்து நான் உன்கிட்ட வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பேன் நெக்ஸ்ட் டே வந்து நீ என்கிட்ட வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரி வந்து இவங்க ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க லைக் இவன் இவளை பத்தி கேக்குறது இவளோட லைக் பேக் டு இவரோட சொந்த ஊர்ல இவ எப்படி இருப்பா அம்மா கூட எப்படி இருந்தா லைக் இவரோட லைக் லைஃப் ஹிஸ்டரி எப்படி இருக்கு இந்த மாதிரி நிறைய வந்து கேட்பான் இவ வந்து நீங்க லைக் உங்க ஃபேமிலியில இருக்க ஒரு ஒருத்தர் பத்தியும் வந்து சொல்லுவான் லைக் கார்லா எப்படி வந்து வாம்பயர் ஆனாரு கார்லாவோட அவரோட லைஃப் இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் எம்மிட்டோட லைஃப் எப்படி இருந்தது ரொசாலி எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய ஒரு ஒருத்தரோட பவர் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த ஃபேமிலி டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லா கிட்ட வந்து எட்வர்ட் வந்து சொல்றான் சோ இந்த மாதிரி லைக் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து இவங்க ஒருத்தர் பத்தி ஒருத்தர் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க காலேஜே வந்து இவங்களதான் வந்து பார்க்கும் பிகாஸ் எட்வர்ட் இது வரைக்கும் எந்த கேர்ள் லைக் அவுட் சைட் கலன்ஸ் தாண்டி அவன் யார்கிட்டயும் க்ளோஸா இருந்து யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய பேசுறது வந்து லைக் இவங்களோட லவ் வந்து க்ரோ ஆகுறத வந்து காமிக்கிறாங்க அண்ட் மூவில வர மாதிரி இல்லாம ஸ்டோரியில லைக் பெல்லாவோட கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து போல்டா காமிக்கிறாங்க அண்ட் அவ சார்லியை வந்து அவங்க அப்பா கூட இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் லைக் சார்லிக்கு இவ தான் வந்து டெய்லி நைட் குக் பண்றதா இருக்கட்டும் பிகாஸ் சார்லி இவளும் இவங்க அம்மாவும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப இயர்ஸ் தனிமையிலே இருந்து
இருந்திருப்பாரு, அவர் டெய்லி வந்து வெளியில சாப்பிடுறது இந்த மாதிரி ஒரு ரொட்டீன்ல இருந்திருப்பாரு. பட் சடனா வந்து பெல்லா வந்ததுக்கு அப்புறம் பெல்லாவோட ஃபேமிலியை நிறைய வந்து பாத்துப்பா. சார்லிக்கு தேவையான ஃபுட் எல்லாமே இவளே குக் பண்றது, இவளோட லைஃப் ஸ்டைலே வந்து ஆக்சுவலி ரொம்ப இண்டிபெண்டா ரொம்ப பிரேவா வந்து இருப்பா. சோ ஒரு நாள் எட்வர்ட் வந்து நீ என்னோட வீட்டுக்கு வா, என்னோட ஃபேமிலியை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்றா. சோ பெல்லாவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கா எல்லாரையும் பாக்கிறதுக்கு. இவனோட ஃபேமிலியில லைக் பெல்லா ஆல்ரெடி வந்து ஆலிஸ் கிட்ட பேசியிருக்கா, ஆலிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா தான் இவகிட்ட வந்து பேசுவா. பட் ரோஸ் கிட்ட வந்து இவ பேசினது இல்ல. ரோஸ் அண்ட் எமிட் ரெண்டு பேருமே வந்து இவ லைக் எப்படி நம்ம கிட்ட பேசுவாங்கன்றது இவருக்கு தெரியாது, அண்ட் இவரோட அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. சோ இவ ரொம்ப எக்ஸைட்டடா வந்து எட்வர்ட் வீட்டுக்கு வந்து கிளம்புறா. இவளோட லைக் திங்கிங் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் அவங்க வீடு வந்து பயங்கரமா இருக்கும், லைக் கொகை மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும், அது மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பான். பட் உண்மையா வந்து பார்த்தா எட்வர்டோட வீடு ரொம்ப வந்து அழகா இருக்கும், ரொம்ப ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும். அவங்க வீடு வந்து லைக் சிட்டிக்குள்ள இருக்காது, சிட்டி தாண்டி வெளியில இருந்தா வந்து இருக்கும், லைக் ஃபாரஸ்ட்குள்ளதான் இருக்கும். பட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷான ஒரு வீடா தான் இருக்கும். ஃபுல்லாவே வந்து கிளாஸ் கவர்ஸ் பண்ணி அண்ட் அவங்க வீட்டு வெளியில வந்து நிறைய கார்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, எக்ஸ்பென்சிவான கார்ஸ். சோ எஸ்மி அண்ட் கார்லாவை பார்த்ததுமே வந்து எஸ்மி கார்லா ரெண்டு பேருமே வந்து பெல்லா கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல ஒரு பியானோ இருக்கும், சோ அந்த பியானோல வந்து எட்வர்டு ஒரு சாங்குமே வந்து இவளுக்காக வந்து வாசிப்பான். அண்ட் இவங்க வீட்டுக்கு போன டைம்ல வந்து ரோஸ் அண்ட் எமிட் வந்து இருக்க மாட்டாங்க, பட் ஜாஸ்பர் அண்ட் ஆலெக்ஸ் வந்து இருப்பாங்க. ஜாஸ்பர் வந்து லைக் இவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு நியூ பி அப்படின்றதுனால ஜாஸ்பரால இன்னும் ரொம்பவே வந்து ஹியூமன்ஸோட வந்து க்ளோஸ் ஆ இருக்க முடியாது. அவனுக்கு இன்னுமே வந்து அந்த டெம்டேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி தான் இருப்பான். சோ அந்த டைம்ல வந்து ஆலெக்ஸ் சொல்லுவான், இன்னைக்கு நம்ம நைட் வந்து நம்மளுக்கு வந்து பேஸ்பால் பிளே இருக்குல்லையே, நீ வந்து பெல்லாவையும் வந்து நம்ம பிளேக்கு இன்வைட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சோ ஓகே நீயும் வரியா, நாங்க வந்து இன்னைக்கு நைட் ஃபேமிலியா வந்து பேஸ்பால் விளையாட போறோம், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ வா அப்படின்ற மாதிரி எட்வர்ட் கூப்பிட்டோன்னா பெல்லாவுமே வந்து இன்ட்ரெஸ்டடா வந்து வருவான். இவங்க வீடு எல்லாமே வந்து இவன் சுத்தி பார்க்கும்போது கார்லாவோட ரூம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும். பிகாஸ் கார்லா தான் இவங்க எல்லாரும் விட ஏஜ்ல வந்து பயங்கர அதிகமானவர். இவங்க எல்லாரும் ஒரு 100 இயர்ஸ் அப்படின்னா கார்லா வந்து ஒரு 300 இயர்ஸ் மேல இருந்தவர். ஸோ கார்லாவோட ரூம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புக்ஸ் மட்டுமே இருக்கும். லைக் கார்லா எப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வாம்பயரா சேஞ்ச் ஆனாரு, லைக் கார்லாவோட ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரிக்கு வந்து தனியான ஒரு சாப்டரே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்ல ஸ்டார்டிங்லயே நமக்கு வந்து ப்ரொஃபேசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து கார்லாக்கு வந்து தனியான ஒரு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேதான் வந்து அவன் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். லைக் ரொம்ப இவகிட்ட வந்து அவன் க்ளோஸ் ஆக மாட்டான். சோ இவங்களுக்குள்ளேயே வந்து அதர் சில வாம்பயர்ஸ் இருக்காங்க. சோ அவங்க வந்து உண்மையா மனுஷங்களே போயிட்டு ஹண்ட் பண்ற மாதிரியான கொஞ்சம் பேட் வாம்பயர்ஸ் வந்து தனியா இருக்காங்க. இதுல இவங்க தனியா ஒரு ஃபேமிலியா வந்து இவங்க குட் வாம்பயர்ஸா இருக்காங்க. லைக் வந்து பீப்புளை ஹண்ட் பண்ணாம லைக் வெறும் வந்து அனிமல்ஸ் ஹண்ட் பண்றது இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்ல வந்து இவங்க தனியா இருக்காங்க. சோ இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வேற வேற ஊர்ல இருக்காங்க. அண்ட் இவங்க சொன்ன அந்த கவர்மெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. சோ அன்னைக்கு நைட் ஒரு பயங்கரமான மழை இடி புயல் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கு. சோ அந்த டைம்ல தான் வந்து இவங்க பேஸ்பால் விளையாடலான்ற பிளான் வந்து பண்ணிருக்காங்க. சோ பெல்லாவுமே அந்த பேஸ்பாலுக்கு வந்து வரேன்னு சொல்லியிருக்கான். பெல்லா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சார்லி கிட்ட வந்து இந்த மாதிரி நான் எட்வர்டோட வீட்டுக்கு போறேன், எட்வர்ட் வீட்டுல வந்து இன்னைக்கு பேஸ்பால் விளையாட போறாங்க, சோ நானும் வந்து போறேன் அப்படின்னு சொன்னேன். சார்லி ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு, ஓ நீ வந்து கலன்ஸ் ஃபேமிலி கூட தான் இருக்கியா, லைக் கலன்ஸ் டாக்டர் வந்து நல்லவர் தான் பட் அவங்க ஃபேமிலி பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அந்த மாதிரி லைக் சார்லி அண்ட் இவளோட கான்வர்சேஷன்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு டேட் அண்ட் கேர்ள்குள்ள என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்வீட்டான கான்வர்சேஷன் தான் இருக்கும். அண்ட் எட்வர்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா சார்லியை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பெல்லாவை இன்னைக்கு வீட்டு கூட்டிட்டு போறேன், நான் இங்க வந்து ஃபேமிலியா பேஸ்பால் விளையாட போறேன் இந்த மாதிரி பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கூட்டிட்டு போவான். அந்த பேஸ்பால் எங்க விளையாடுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேல வந்து விளையாடுறாங்க. இடி மின்னல்லாம் இருக்கும்போது ஏன் நீங்க பேஸ்பால் விளையாடுறீங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பான். அண்ட் இவன் மலைக்கு மேல வந்து இவள லைக் ஷோல்டர்ல ஏத்திட்டு வந்து ஃபாஸ்டா வந்து கூட்டிட்டு போவான். லைக் மூவியில வந்து பெல்லா வந்து இந்த ஷோல்டர்ல கூட்டிட்டு போறது வந்து என்ஜாய் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் புக்ல வந்து அவளுக்கு அது ரொம்பவே பயம், அவளுக்கு வந்து லைக் தலை சுத்துற மாதிரி ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி எல்லாம் ஆகிடும், ரொம்ப சிக்கா ஆகிடுவா. ஒன்ஸ் மேல போனது பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ரெடியா இருப்பாங்க. கார்லா, எஸ்மி அண்ட் எமிட் அண்ட் ரோஸும் வந்து இருப்பாங்க. சோ எதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ரெய்னி தண்டர் இருக்க டைம்ல வந்து விளையாடுறாங்கன்னா இவங்களோட அந்த சவுண்ட் லைக் இவங்க பேட் அண்ட் பால் அடிக்கிற சவுண்டே வந்து ஒரு தண்டர் மாதிரி வந்து வரும். சோ அது வந்து யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி மழை மின்னல் இருக்க டைம்ல தான் வந்து இவங்க விளையாடுவாங்க.
சோ பெல்லா வந்து கேம்ல இருக்க மாட்டா, பட் அவ வந்து எஸ்மி தான் வந்து அம்பையரா இருப்பாங்க. இவங்க சீட்டிங் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்மி வந்து ஒரு மதர் ஒரு கேரக்டர்ல தான் இருக்காங்க. சோ அதனால எஸ்மி வந்து அவங்க தான் வந்து அம்பையரா, நீங்க யார் சீட் பண்றாங்க அதை வந்து செக் பண்ணுவாங்க. சோ பெல்லா அவங்க கூட தான் இருப்பா. இந்த பேஸ்பால் கேம் வந்து பயங்கரமா வந்து நடந்துட்டு இருக்கு. இவங்க லைக் ஆலைஸ் தான் வந்து பால் போடுறாங்க. இவங்களுக்குள்ள இந்த கேம் வந்து லைக் எக்ஸ்ட்ரா தூரத்துக்கு வந்து ஓடுறாங்க, ஃபாஸ்டா யாரும் வந்து கேட்ச் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல இவங்களுக்கு திடீர்னு ஆலைஸ்க்கு வந்து ஒரு விஷன் வந்து வரும். யாரோ 3 visitors வந்து வராங்க, 3 extra vampires வந்து தூரத்துல இருந்து வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷன் வந்து வரும். சோ இவங்க வந்து லைக் அவங்க வராங்க, நம்ம கூட வேற பெல்லா இருக்கா, சோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு பேசும்போது நம்ம கேஷுவலா வந்து விளையாடிட்டே இருக்கலாம், அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி தாட்ல தான் வந்து வராங்க, சோ நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அவங்க வந்து அகைன் கேஷுவலா விளையாடிட்டு இருக்காங்க. பட் எட்வர்டால வந்து கண்டினியூவா விளையாடுறதுக்கு வந்து முடியாது, அவன் ரொம்ப பயப்படுவான். சோ அதனால பெல்லா கிட்ட வந்துருவான். ரொம்ப பெல்லா மேல வந்து கேர்ஃபுல்லா ப்ரொடெக்டிவா வந்து இருக்கணும்னு நினைப்பான். சோ காட்டுக்குள்ள இருந்து புதுசா வர அந்த 3 vampires யாருன்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா, ஜேம்ஸ், அதுக்கப்புறம் லாரன். இந்த விக்டோரியா அண்ட் ஜேம்ஸ் வந்து கப்பிள்ஸா இருப்பாங்க, லாரன் வந்து தனியா இருப்பான். இவன் வந்து ஒரு நீக்ரோ மாதிரி இருப்பான். சோ இவங்க அடிச்ச பால வந்து லாரன் தான் வந்து அந்த பால எடுத்துட்டு வருவான். என்ன வந்து கேம் விளையாடுறீங்களா, இது மாதிரி நாங்க இந்த வழியை வந்து வேற ஊருக்கு வந்து பாஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம், அப்பதான் உங்க கேம் விளையாடுற சவுண்ட் வந்து எனக்கு கேட்டுச்சு, சோ நாங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம்னு வந்தோம், நாங்க கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்லியா தான் அவங்க வந்து பேசுறாங்க. பட் அவங்க வந்து லைக் ஹியூமன்ஸ் ஹண்ட் பண்ற மாதிரியான வாம்பயர்ஸ் அப்படின்றது வந்து கார்லாக் தெரியும். சோ கார்லா வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து கூலா ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு நாங்க கேம் வந்து முடிக்க போறோம், ஆக்சுவலி இப்பதான் கிளம்பலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து இன்னொரு கேம் விளையாடலாமே அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்றாங்க. ஓகே, எங்களை வந்து சில பேர் வந்து கிளம்புறாங்க, சோ அவங்க வந்து கிளம்பட்டும், நம்ம வந்து விளையாடலாம், எங்களோட வீடு கூட இங்க பக்கத்துலதான் இருக்கு, நீங்க வந்து இந்த ஏரியாவில வந்து ஹண்ட் பண்ணாதீங்க, அது பிகாஸ் எங்க மேல சஸ்பெக்ஷன்ஸ் வந்து வரும், சோ நீங்க வந்து இங்க ஹண்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ரிக்வஸ்ட் ஒரு ஜென்ரலா ஒரு வாம்பயர் டாக்ஸ் வந்து அவங்க பேசுறாங்க. சோ எங்களை சில பேர் வந்து கிளம்புறாங்க, அவங்க கிளம்பட்டும் சொல்லிட்டு இவன் சிக்னல் கொடுப்பா. சோ வந்து எட்வர்ட் அண்ட் ஆலைஸ் ஜாஸ்பர் பெல்லா கூட்டிட்டு வந்து ஜீப்ல வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த டைம்ல என்ன ஆகும்னா, இவங்க கிளம்புற டைம்ல வந்து காத்து பயங்கரமா அடிக்கும். சோ அதனால பெல்லாவோட ஸ்மெல் லைக் அவளோட ஹேர் வந்து பறக்கும். சோ அந்த டைம்ல வந்து பெல்லாவோட ஸ்மெல்ல வந்து ஜேம்ஸ் வந்து அந்த 3 பேர்ல கேட்ச் பண்ணிடுவான். இந்த 3 பேர்லயே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது வந்து ஜேம்ஸ் தான். பிகாஸ் ஜேம்ஸ் வந்து ஒரு டிராக்கர், லைக் எப்படி ஆலைஸ்க்கு எக்ஸ்ட்ரா அந்த பவர் விஷன் பாக்குற பவர் இருக்கும், இந்த ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு டிராக்கர் பவர் இருக்கும். அவனுக்கு யாரையாவது ஏதாவது பிடிச்சிச்சு அவங்களை வேணும் அப்படின்னா அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் ட்ராக் பண்ணி போயிடுவான். அவனுக்கு அது ஒரு கிரேஸ் மாதிரி. சோ அவனோட பெல்லா ஸ்மெல் கிடைச்சதுமே வந்து ஹோ நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்களா விளையாடுறதுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து பெல்லா கிட்ட வர ட்ரை பண்ணோன்னு லைக் எட்வர்ட் எல்லாருமே வந்து லைக் ஃபுல் இந்த கலன்ஸ் ஃபேமிலி வந்து பெல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்துருவாங்க. சோ அது வந்து லைக் எல்லாருக்கும் சிச்சுவேஷன் ஒரு நிமிஷத்துல வந்து மாறிடும். சோ பெல்லாக்கும் ஒண்ணுமே புரியாது. பட் இவங்க யாருமே வந்து இந்த பொண்ணை ரொம்ப இத்தனை பேர் வந்து இந்த ஒரு பொண்ணை வந்து ப்ரொடெக்டிவா வச்சுக்கிறாங்க அப்படின்றது வந்து ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு ஹிட் மாதிரி ஆயிடும். லைக் அப்படியே தான் நீங்க வச்சிருக்கீங்க, சோ அப்ப நான் கண்டிப்பா வந்து அவளை தூக்குவேன் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு லைக் ஒரு ரேஸ் மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அவனோட தாட்ஸ் என்னங்கிறது வந்து எட்வர்ட் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிடும். பிகாஸ் எட்வர்ட் வந்து மைண்ட் ரீட் பண்ணுவான். சோ அதனால அவனோட இமீடியட் தாட்ஸ் வந்து எட்வர்ட் புரிஞ்சிடும். சோ நீங்க இந்த பொண்ணு எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க, சோ அதனால நீங்க வந்து ப்ளீஸ் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கார்லா வந்து பேசுவாரு. லாரன் வந்து ஓகே நான் அவங்க வந்து அட்டாக் பண்ண மாட்டோன்ற மாதிரி வேர்ட்ஸ் கொடுப்பான். பட் இருந்தாலுமே ஜேம்ஸ் வந்து அதை கேட்க மாட்டாங்கிறது எட்வர்டுக்கு தெரியும். சோ இதுக்கு அடுத்து எப்படியாவது பெல்லாவை வந்து சேஃப் பண்ணும், ஜேம்ஸ் கிட்ட இருந்து சேஃப் பண்ண வேற வழியில் அப்படின்ற ஒரு தாட்க்கு வந்து வருவாங்க. சோ குயிக்கா முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா பெல்லாவை இந்த ஊர்ல இருந்து வேற எங்கெல்லாம் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இமீடியட்டா வந்து பெல்லா வேன் ஜீப் பிளேயர் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா வந்து கூட்டிட்டு போறான். பெல்லாக்கு வந்து உண்மை புரியல, வெயிட் பண்ண நான் வந்து வீட்டுல அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்கு, நான் வீட்டுக்கு போனா நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க, வேணா நான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுவான். பட் இவன் கேட்கற நிலைமையில இருக்க மாட்டான். பட் ஃபைனலி இவன் சொல்லுவா சார்லியோட சேஃப்டி வந்து முக்கியம், சோ நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபைட் மாதிரி நான் எனக்கு இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல, நான் இமீடியட்டா வந்து ஃபீனிக்ஸ் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் மாதிரியாவது நான் வந்து பண்ணிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ரெக்வஸ்ட் பண்ணுவான். தென் இவங்க வீட்டுக்கு போய் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா லைக் எட்வர்ட் தானே கூட்டிட்டு போலாம், சோ எட்வர்டோட பிரேக்அப் அப்படிங்கிற மாதிரி நான் எட்வர்டோட வந்து பிளீஸ் எனக்கு லைஃப் விட்டு போ எட்வர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிராமா மாதிரி பண்ணுவாங்க. லைக் அப்பதான் சார்லி வந்து நம்ம எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, ஒரு நிமிஷம் கூட நான் இனி இங்க இருக்க மாட்டேன், அவங்க கூட நான் அம்மா கூட வந்து கிளம்புறேன், நான் வந்து இதுக்கு ஃபீனிக்ஸ்க்கு போறேன் அப்படின்ற மாதிரி இமீடியட்டா வந்து அவ கிளம்பா. லைக் சார்லி எவ்வளவு வந்து தடுத்து பார்த்தாலும் வந்து நீங்க அம்மாவும் இப்படிதான் பண்ணீங்க, லைக் எது சொன்னா அவர் ஹிட் ஆகி விடுவார் அப்படின்றத மாதிரி மீன் பண்ணி அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு கிளம்புனாங்களோ அதே விஷயத்த வந்து சொல்லி அவங்க அப்பா வந்து ஹர்ட் பண்ணிடுவா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் அவரோட சேஃப்டி வந்து முக்கியம் அப்படின்றதுக்காக இமீடியட்டா சொல்லிட்டு அவ வந்து இவங்க வந்து நார்த் சைடு வந்து கிளம்ப
எல்லாருமே ஃபாஸ்ட்டா போயிட்டு இருப்பாங்க அப்ப நிறைய பிளான்ஸ் வந்து பண்ணுவாங்க லைக் இப்ப இவ கூடவே வந்து எட்வர்டும் மிஸ் ஆனா அப்படின்னா கண்டிப்பா வந்து இவரோட அப்பா தான் அவங்க சீஃப் போலீஸ் எட்வர்ட் கண்டிப்பா நோட் பண்ணுவாரு சோ அதனால நீங்க வந்து போக வேண்டாம் ஆலிஸ் அண்ட் ஜாஸ்பர் கூட வந்து இவளை அனுப்பிடலாம் மத்தவங்க எல்லாம் இங்கேயே வந்து அவங்கள வந்து ட்ராக் பண்ணலாம் இந்த மாதிரி சில பிளான் வந்து பண்ணுவாங்க சோ இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்லா கிட்ட வந்து அந்த லாரன்ட் அந்த மூணு பேர்ல இருந்து ஒரு நீக்ரோ தனியா இருந்தாலும் சொல்ல பாத்தீங்களா அவர் வந்து சொல்லுவாரு நான் வந்து அந்த டீம்ல இருந்து தனியா வந்துட்டேன் பட் விக்டோரியா அண்ட் ஜேம்ஸ் வந்து உங்களை விட மாட்டாங்க அவங்க வந்து கண்டிப்பா வந்து பெல்லாவை வந்து கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க ஜேம்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுக்குறாங்க சோ இந்த டைம்ல ஆலிஸ் அண்ட் ஜாஸ்பர் வந்து லைக் ஃபீனிக்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க பெல்லா கூட அவங்க போயிட்டு ஒரு ரூம் எடுத்து அங்க ஹோட்டல்லயே வந்து ஸ்டே பண்ணிருப்பாங்க லைக் இங்க இவங்க ஜேம்ஸை கண்டுபிடிச்சு ஜேம்ஸ் வந்து கொலை பண்ற வரைக்கும் நீங்க வந்து வராதிங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க சோ ஒரு வாம்பயர் வந்து எப்படி கொலை பண்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து இவளுக்கு தெரியாது சோ இதெல்லாமே வந்து ஆலிஸ் கிட்ட வந்து பேசுவான் லைக் எப்படி ஒரு வாம்பயர் வந்து சாகுவாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப வாம்பயர்ஸ் எல்லாம் வந்து இம்மார்டல் அவங்க வந்து சாகவே இல்ல மாட்டாங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறப்ப வாம்பயர்ஸ் வந்து அழிக்க முடியும் லைக் அவங்களும் வந்து அவங்க பாடி வந்து பிளட் இருக்காது அவங்க பாடி வந்து லைக் பிங்கான் கப் மாதிரி தான் வந்து மூவி இல்ல காமிச்சிருப்பாங்க புக்லயும் கெடுத்துட்டு அப்படிதான் இருக்கு வந்து பிரேக் பண்ணலாம் அவங்க வந்து உடஞ்சிடுவாங்க சோ அவங்களோட பாடி பார்ட்ஸ் வந்து தனித்தனியா எடுத்து பேர்ன் பண்ணிட்டு அவங்க வந்து செத்துருவாங்க அப்படின்றதுதான் வந்து ஆலிஸ் வந்து சொல்லுவான் அதுக்கடுத்து ஆலிஸ்க்கு வந்து ஒரு விஷன் வந்து வரும் லைக் வந்து ஒரு ஃபுல்லா மிரரா இருக்கிற ஒரு ரூம்ல வந்து இந்த ஜேம்ஸ் வந்து லைக் இவன் வந்து தேடி வரல இவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவனோட இடத்துக்கு வந்து பெல்லா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷன் வந்து இவளுக்கு வருது அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவான் பட் அந்த இடம் எங்க இருக்கு இந்த மாதிரி எதுவுமே வந்து அவளுக்கு தெரியாது சோ அவளோட மைண்ட்ல பார்த்த அந்த விஷயத்த வந்து ஆலிஸ் வந்து ஒரு பேப்பர்ல வந்து டிரா பண்ணுவா சோ அந்த ரூம் பார்க்க வந்து ஒரு பேலே டான்ஸ் ஆடுற அந்த ஸ்டுடியோ மாதிரி இருக்கும் சோ அதை பார்த்ததுமே வந்து பெல்லா சொல்வா இந்த ஸ்டுடியோ வந்து லைக் ஃபீனிக்ஸ்ல தான் இருக்கு இது நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் போன டான்ஸ் கிளாஸ் ஸ்டுடியோ தான் இது என்னோட அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றா சோ இது தெரிஞ்சதுமே வந்து லைக் இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஜேம்ஸ் வந்து ஃபோக்ஸ்ல தான் வந்து இருக்காங்க லைக் எட்வர்ட் எல்லாமே அங்க துரத்திட்டு இருக்காங்க பட் அங்க அவங்க தேடிட்டு இருப்பாங்க ஜேம்ஸ் வந்து லைக் இவளோட சொந்த ஊரான இங்கதான் இருப்பா அப்படின்றத கெஸ் பண்ணி அவன் இங்கேயே ஸ்ட்ரைட்டா வந்துட்டான் அப்படின்ற நியூஸ் வந்து தெரிஞ்சிடும் சோ தெரிஞ்சதுமே வந்து எட்வர்ட் எல்லாரும் உடனே வந்து லைக் கார்லா எல்லாரும் வந்து அங்க இருந்து பிளைட் வந்து ஏறிடுவாங்க சோ இவங்க பிளைட் ஏறிட்டாங்க 9:00 இங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க சோ இந்த டைம்ல பெல்லாக்கு வந்து இவரோட அம்மா நம்பர்ல இருந்து கால் வரும் சோ கால் எடுத்து இவ வந்து பேசும்போது பார்த்தா அவங்க அம்மா பேச லைக் அவங்க அம்மா வந்து ஜஸ்ட் பெல்லா பெல்லா அப்படின்னு வந்து ரொம்ப பயந்து கத்துற மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் அதுக்கு அடுத்து வந்து ஜேம்ஸ் வந்து பேசுவாங்க ஜேம்ஸ் அண்ட் விக்டோரியால ஜேம்ஸ் மட்டும் இங்க வந்திருப்பான் விக்டோரியா வந்து லைக் அங்க அவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பா லைக் அவ தான் வந்து லைக் ஜேம்ஸ் அங்க இருக்க மாதிரி வந்து எட்வர்ட் அவங்க ஃபேமிலி வந்து லைக் சென்ஸ் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பா சோ ஜேம்ஸ் வந்து உன்னோட மம்மி வந்து என்கிட்ட தான் இருக்காங்க நீ வந்து எப்படியாவது ஆலிஸ் அண்ட் ஜாஸ்பர் ஏமாத்திட்டு நீ வந்து தனியா வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கால்ல வந்து த்ரெட் வந்து பண்ணுவான் சோ இவளுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே லைக் ஆலிஸ் அண்ட் ஜாஸ்பர் ரெண்டு பேரும் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஏமாத்தவே முடியாதுன்றது இவளுக்கு தெரியும் பட் இவங்க 9:00 வந்து எட்வர்ட் ஃபேமிலியோட வந்து ஏர்போர்ட் வந்ததுமே அவங்க அங்க நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கும் சோ அந்த ஏர்போர்ட் போற இடத்துல தான் நம்ம எப்படியாவது வந்து தப்பிச்சு போகணும் நம்ம மம்மிக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல வந்து பெல்லா இருப்பா சோ ஃபைனலி அவங்க வந்து ஏர்போர்ட் போற டைம்ல வந்து இவ வந்து சாப்பிடாம இருப்பா பிகாஸ் இவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இவ மட்டும் எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாஸ்பர் வந்து என் கூட அனுப்புறீங்கன்னா வந்து இங்க பக்கத்துல கெஸ்ட் அறையில வந்து சாப்பிட்டு வரேன் நீ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆஃப் அன் அவர்ல வந்து அவங்க ஃபிளைட் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் கிட்ட சொல்லிட்டு இவ வந்து சாப்பிடலாம் சொல்லி இவனை கூட்டிட்டு போவா இவனுக்கு ஆலிஸ் அப்பவே லைட்டா டவுட் வரும் ஏன் இவன் வந்து ஜாஸ்பரை கூட்டிட்டு போறா லைக் என்ன கூப்பிடலையே அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டா டவுட் வரும் சோ பெல்லா வந்து ஜாஸ்பரோட போற மாதிரி வந்து போயிட்டு லைக் நான் ரெஸ்ட் ரூம் வந்து போகணும் ஜாஸ்பர் இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் வழியா வந்து எக்ஸிட் வந்து ஓடிடுவா சோ இது ஜாஸ்பருக்கு வந்து தெரியாது லேட் ஒரு போயிட்டு ஒரு 10 minutes அப்புறம் தான் இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க சோ அவ வந்து ஃபாஸ்டா பஸ் எல்லாம் ஏறி வந்து அந்த பேலட் ஸ்டுடியோக்கு வந்து போயிடுவா சோ அங்கே போயிட்டு லைக் இவளோட விஷன்ல வந்த மாதிரி அவ வந்து தனியா அவங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா இவ போய் மாட்டிப்பா சோ அங்க போயிட்டு பார்த்தா இவன் மம்மி எங்கன்னு சொல்லி தேடுவா பார்த்தா இவனோட அம்மாவே வந்து அவங்க கிட்ட இருக்க மாட்டான் ஜேம்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து இவரோட பழைய ஒரு லைக் அந்த வேலை ஸ்டுடியோல ஸ்கூல் டைம்ல இருந்திருப்பாங்க அந்த ஸ்கூல் ஆனுவல் டேலயே உங்க மம்மியோட வாய்ஸ் வந்து இருந்திருக்கும் லைக் அப்ப பெல்லா வந்து ஒரு 8 இயர்ஸ் தான் இருக்குவா வந்து கீழே விடும்போது பெல்லா பெல்லா அப்படின்னு பயந்து கத்துவாங்க சோ அந்த வாய்ஸ் தான் வந்து இவன் அந்த காலில் போட்டு காட்டி ஏமாத்திருப்பான் சோ அது அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியும் சோ பெல்லா அவங்க பார்த்ததுமே வந்து அவன் நல்லா வந்து மாட்டிக்கிட்டியா நான் வந்து உன்னை ஈஸியா வந்து கொல்ல மாட்டேன் நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினைச்சதே வந்து லைக் உன்னோட அந்த ஃபேமிலி உன்னை எவ்வளவு ப்ரொடக்டிவ் வச்சிருக்காங்க அவங்கள வந்து பயன்படுத்தணும் தான் நான் வந்து பண்ணேன் சோ அவங்களுக்கு வந்து இன்னும் இன்னொன்னு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இவ்வளவு வந்து பயங்கரமா இவளோட கால் எல்லாம் வந்து உடஞ்சிரும் இவ்வளவு பயங்கரமா வந்து போட்டு அடிப்பான் லைக் இவ்வளவு தூக்கி மிரர்ல அந்த மாதிரி போடுற சில ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் வந்து வருது சோ இந்த மீன் வாய் வந்து எட்வர்ட் இவங்க எல்லாருமே வந்து விஷன் வந்து அவ சொன்ன இந்த பேலட் ஸ்டுடியோக்கு தான் கண்டிப்பா போயிருப்பான்னு
நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இவங்க ஃபேமிலியில ரொம்ப ஃபாஸ்ட் வந்து எட்வர்ட் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து எட்வர்ட் தான் வந்துருவான். ஸோ எட்வர்ட் வந்ததுமே வந்து ஜேம்ஸை வந்து அவன் பயங்கர கோவமா இருப்பான் ஜேம்ஸ் மேல, பிகாஸ் இவளை வந்து அவன் வந்து கையில வந்து கடிச்சிருப்பான். ஸோ இவளோட வெனம் வந்து லைக் இவங்க எப்படி வேம்பையரா மாறுவாங்கன்னா, லைக் இந்த மாதிரி வேம்பையர்ஸ் வந்து ஹியூமனை வந்து கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வெனம் வந்து அவங்களோட பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேம்பையரா வந்து மாறிடுவாங்க. ஸோ இவன் வந்து கடிச்சிடுவான். ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் லைக் ஜேம்ஸ் வந்து பயங்கரமா வந்து அடிப்பாங்க, இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வரும். அதுக்கு அடுத்து இவர் வந்து பெல்லா பார்க்கும்போது அவரோட உடம்புல வந்து வெனம் ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரெட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த டைம்லயே வந்து கார்லா எல்லாருமே வந்து வந்துருவாரு. கார்லா டாக்டர் அப்படின்றதுனால அவர் தான் வந்து இவரோட பாப்பாவோட கால் உடஞ்சிருக்கு, இவரோட ரிப் கூட உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பெல்லா பயங்கரமா அடிபட்டிருக்கும், அவரோட ஸ்கல்ல இருந்து லைக் பிளட் வரும், நிறைய அவர் வந்து லைக் உயிருக்கு போராடுற நிலைமைக்கு வந்துருவா. அந்த டைம்ல இவர் வழியே கிடையாது, எட்வர்ட் நீ வந்து அவன் கடிச்ச இடத்துல இருந்து அந்த வெனம் வந்து நீ சக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது பயங்கரமா வந்து பயந்துருப்பான். ரொம்ப வந்து அந்த டைம்ல அவங்களுக்குள்ள இருக்க அந்த எமோஷன்ஸ் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லா காட்டியிருப்பாங்க. சோ எட்வர்ட் அந்த டைம்ல யோசிப்பான், லைக் நான் உன்னை எந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டேன் பாத்தியா, நீ உன்னோட லைஃப் ரொம்ப சிம்பிளா வந்து வாழ்ந்துட்டு இருந்த, பட் நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட லைஃப் வந்து டேஞ்சரஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பேசுவான். பட் பெல்லா பயங்கர ஷாக் ஆயிடுவான், நான் இவ்வளவு தூரம் தாண்டி இப்ப உயிரோட இருக்குன்னா அது காரணமே நீ தான், லைக் நீ இல்லன்னா இருக்கவே முடியாது அந்த மாதிரி ரொம்ப வந்து அவர் கேரிங்கா பேசுவான். நீ கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட லவ் வந்து அவன் வந்து அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். சோ இவளுக்கு அடிபட்டது வந்து இவரோட அப்பா அம்மா கிட்ட வந்து இவ வந்து கோமா போனால அங்கிருந்து இவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணிடுவாங்க. லைக் இந்த வாம்பயர் ஹண்ட் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் வந்து இவளுக்கு அந்த ஒரு ஸ்டெப்ஸ்ல வந்து இவ விழுந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து கன்வே பண்ணிடுவாங்க. சோ ஒன்ஸ் ஆக்சிடென்ட் எல்லாம் முடிஞ்சு அவ பேக் டு ஃபோக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஸ்கூலோட அந்த பால் பார்ட்டிக்கு வந்து எட்வர்ட் வந்து கூட்டிட்டு போவான். அவளுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் இருந்தாலுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவன் தான் வந்து கூட்டிட்டு போவான். சோ அந்த இடத்துக்கு வந்து ஜேக்கப் பிளாக் வந்து வந்திருப்பான். சோ ஜேக்கப் இவளை பார்த்தது வந்து சொல்லுவான், நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, பட் வந்து நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னோட அப்பா தான் வந்து இங்க அனுப்பிச்சாரு, அவர் வந்து உங்ககிட்ட ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ண சொன்னாரு அப்படின்றது வந்து சொல்லுவான். சோ என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்னு கேக்குறப்ப, இது மாதிரி நீ வந்து எப்படியாவது வந்து எட்வர்ட் பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லி அவர் சொன்னாரு, இது நீ கேட்க மாட்டேன்னு தெரியும், பட் இந்த மெசேஜ் சொல்லதான் வந்து என்ன அனுப்புனாரு, நீ எட்வர்ட் கூட இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லைன்றத சொன்னாரு அப்படின்றத சொல்றான். லைக் யூ வந்து ஓகே ஓகே தேங்க்ஸ், நான் வந்து அதை பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும், பட் இருந்தாலும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து முடிச்சிருவான். சோ பெல்லாவோட கால் அடிபட்டிருக்கிறதுனால இவங்களால பெருசா வந்து டான்ஸ் பண்ண முடியாது, பட் பேசிக்கா சும்மா வந்து டான்ஸ் பண்ற மாதிரி மியூசிக் கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல பெல்லா வந்து எட்வர்ட் கிட்ட வந்து சொல்றா, லைக் நம்ம வந்து லவர்ஸா இருக்கிறது வந்து கரெக்டா இல்ல, பிகாஸ் லைக் ரெண்டு பேருமே வந்து ஒரு லவர்ஸ் அப்படின்றப்ப ஈக்குவலா இருக்கணும், லைக் ஒருத்தர் வந்து எப்பவுமே ஒருத்தர் வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க, நீ எவ்வளவு நாள் என்ன சேஃபாவே வந்து வச்சுக்க முடியும், சோ ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ என்னையுமே வந்து வாம்பயரா வந்து சேஞ்ச் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவர் ரெக்வஸ்ட் பண்ணுவா. சோ இந்த விஷயம் வந்து எட்வர்ட் செம ஷாக் ஆயிடும், பிகாஸ் எட்வர்டுக்கு இவளை மாத்திரம்னு கொஞ்சம் கூட வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோ அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா லைக் ஜேம்ஸ் அவளை கடிச்சப்பவே வந்து அந்த வெனம் ஸ்ப்ரெட் ஆக வந்து விட்டுருப்பான், பிகாஸ் அவ வாம்பயரா சேஞ்ச் ஆயிருப்பா. பட் இவருக்கு இவரோட இந்த கரண்ட் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது, இவ இந்த லைஃப் வந்து ஃபுல்லா வாழணும் அப்படின்றது வந்து எட்வர்டோட ஐடியாவா இருக்கும். பட் இவரோட ஐடியா அப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஏஜ் ஆகிட்டே இருக்கு, லைக் நீ வந்து எங்கா 17 இயர்ஸ்லயே வந்து இருப்ப, பட் நான் வந்து ஏஜ் ஆகிட்டே இருக்க ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து இல்லாமே கூட போயிடுவேன், பட் எனக்கு அந்த மாதிரி போக வேண்டாம், நான் கூடவே வந்து இருக்கணும், சோ என்னை வந்து சேஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி இவ வந்து ரெக்வஸ்ட் பண்றா. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கத வந்து லைக் விக்டோரியா வந்து பாக்குறா, லைக் ஜேம்ஸ் இவங்க கொலை பண்ண ஜேம்ஸோட லவர். சோ விக்டோரியா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்றதோட இந்த பார்ட் வந்து முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஒரு கண்டினியூவேஷனா நியூ மூன் அப்படின்ற ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் வந்து நியூ மூன் ட்விலைட்டோட ஒரு கண்டினியூவேஷன் ஸ்டோரி. சோ ட்விலைட் நமக்கு வந்து விக்டோரியாவோட ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி வந்து எண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பார்ட் கண்டிப்பா வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எனக்கு இந்த ட்விலைட் சீரீஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, நான் ஃபுல் சீரீஸ் மூவிஸா வந்து பார்த்திருக்கேன், பட் மூவிஸ் பார்த்ததை விட இந்த புக்ல ஸ்டோரியா ரீட் பண்ணும்போது இன்னுமே டீடைல்டா நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்னால இந்த ஒரு 20 minutes வீடியோல வந்து இந்த ஃபுல் புக்கோட டீடைல்ஸ் கவர் பண்ண முடியாது, இருந்தாலுமே நான் நிறைய டீடைல்ஸ் வந்து என்னால முடிச்ச அளவுக்கு வந்து சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்குமே இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த புக் கிடைச்சா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நல்ல
வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.